வணக்கம் நண்பர்களே. மழை காலங்கள் எப்படி சில பிரச்சனைகள்லாம் பொதுவானதோ அதே மாதிரி வெயில் காலங்கள் வந்துச்சுனாலே இந்த சீதோஷ்ண மாற்றம் காரணமாக நம்ம உடம்பு வெப்பநிலை அதிகமாகி சில பிரச்சனைகள் ஏற்படும். அதில் குறிப்பாக ரொம்ப நமக்கு அசௌகரியமான ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடியதான் அந்த வேனல் கட்டி என்கின்ற ஹீட் பாயில்ஸ். இந்த பிப்ரவரி ஆரம்பித்து மார்ச்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்த உடனே நாம் வெளியே போகிறது வர்றது மற்ற விஷயங்கள்லாம் சேர்ந்து நம்மளுடைய உடல் வெப்பநிலையை இயல்பை விட அதிகரிக்குது. இந்த இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை காரணமாக ஸ்டஃபெலோகாக்கஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு அடியில் வர்றது பொதுவானது. எனவே ஹீட் பாயில்ஸ் இருப்பவர்கள், அடிக்கடி வேனல் கட்டி இருப்பவர்கள் என்ன மாதிரியான வீட்டு மருத்துவத்தை செய்து கொள்ளலாம், அது மீண்டு வராமல் இப்படி தடுப்பது, ஏற்கனவே வேனல் கட்டியிருந்ததுன்னா எப்படி அதை நம்ம பெரிய அளவுக்கு மருத்துவம் எதுவும் இல்லாமல் சரி செய்து கொள்வது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த ஹீட் பாயில்ஸ் என்று சொல்லக்கூடிய வேனல் கட்டி பெரும்பாலும் ஹீட் அதிகமாக வெப்பம் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிற மற்றும் செட்டில் ஆகக்கூடிய இடங்களில் வரும், அதிகமான தசைப்பாங்கான பகுதிகளில் வரும். நம்முடைய பின்பக்கம், தொடை பகுதிகள் மற்றும் ஆசன வாய்க்கு பக்கத்தில் வரக்கூடியது, கை கால்கள் போன்ற இடங்களில் வர்றது. இந்த ஹீட் பாயில் வர்றதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஸ்டஃபெலோகாக்கஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. எப்படி மழைக்காலங்களில் நமக்கு காய்ச்சல் உண்டு பண்ணக்கூடிய வைரஸ் ரொம்ப காமனாக இருக்குமோ அதே மாதிரி தான் வெயில் காலங்களில் இந்த பாக்டீரியாக்கள் ரொம்ப காமனாக நம்மை தாக்க ஆரம்பிக்கும். ரெண்டாவது, நம்மளுடைய உடல் வெப்பநிலை காரணமாக வீக் செல்கள் எங்கே இருக்குது, அதிகமான வீக் செல்கள் இருக்கிற இடங்களில் ஹீட் பாயில்ஸ் வரும். ஸோ இது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பம்ப்ஸ் மாதிரி இருக்கும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு அடியில், நாளடைவில் கொஞ்சம் அப்படியே பெருசாகி சில நபர்களுக்கு சில வேலைகளில் ஆரம்பத்தில் அது உடஞ்சிரும், உடனே ஒரு புண்ணாகும், பத்து நாளில் சரியாக போயிடும், இது பிரச்சனையே கிடையாது. ஆனால் ரெக்கரண்ட் ஹீட் பாயில்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அடிக்கடி அடிக்கடி இந்த பக்கம் போகும், பக்கத்தில் மீண்டு வரும், திரும்ப அடுத்த வாரம் இன்னொரு பகுதியில் வரும், கண்டினியூஸாக அவங்களுக்கு இந்த வேனல் கட்டி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அவர்களுக்கு தான் இந்த ரெமெடி பயனுள்ளதாக இருக்கும். இந்த அடிக்கடி வரக்கூடிய வேனல் கட்டிக்கு உள் மருந்தாக அருகம்புல் சாறு 20 மில்லி அளவிற்கு மட்டும் காலை வெறும் வயிற்றில் 14 நாட்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த அருகம்புல் சாறு எதற்காகனா அற்புதமான இரத்த சுத்தி பிளட்டில் இருக்கக்கூடிய கிருமிகளை பாக்டீரியாக்களை அழிப்பதற்கு ஏதுவான நோய் எதிர்ப்பு திறனை மேம்படுத்தக்கூடியது. ரெண்டாவது, நல்ல பிளட் பியூரிஃபயர், கிருமி விநாசினி அதே சமயத்தில் இரத்த சுத்தியாக செயல்படுகின்றது. மூன்றாவது, உடம்புல எங்கே இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் நடந்துட்டு இருந்தாலும் ஒரு புண்ணு ஆற்றுவதற்காக, ஒரு நோய் குணப்படுத்துவதற்காக நம்ம உடம்பு போராடிட்டு இருந்தாலும் அதற்கு அதிகமான ஊக்கத்தையும் ஆற்றலையும் தரக்கூடியது அருகம்புல். எனவே அடிக்கடி வேனல் கட்டி பிரச்சனை இருப்பவர்கள் நீங்கள் ஆன்டிபயாட்டிக் எடுக்கிறது, இன்ஜெக்ஷன் போய் போட்டுக்கிறது போன்ற நிறைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் சாப்பிட்ற ஆன்டிபயாட்டிக்ஸே கொஞ்சம் ஓவர் டோஸாக போச்சுன்னா அதன் காரணமாக இன்னும் ரெண்டு கட்டி வர்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். எனவே அதெல்லாம் தவிர்த்துட்டு ஆரம்பத்தில் அந்த அருகம்புல் சாறு மட்டும் 2 வாரங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம், பக்க விளைவுகள் இல்லாதது. எனவே இதை ஒரு பத்து வயதுலேருந்து அதுக்கு மேலே யாராக இருந்தாலும் இந்த அருகம்புல் சாறு 20 ml அளவிற்கு எடுத்துக்கொள்ளலாம். 10 வயதுக்கு கீழே 5 முதல் 10 வயது இருக்குன்னா ஒரு 5 மில்லி அளவிற்கு மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் வெறும் வயிற்றில் காலை. இது உள் மருந்து. வெளிப்புறத்தில் அந்த ஹீட் பாயில் இருக்கிற இடத்துல மட்டும், அந்த வேனல் கட்டி இருக்கின்ற இடத்தில் மட்டும் நீங்கள் செய்து கொள்ள வேண்டியதுன்னா குறைந்தபட்சம் தினந்தோறும் 2 அல்லது 3 முறை வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், மஞ்சள் இது மூணும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து ஒன்றாக சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 3 முறை இதை வேனல் கட்டி இருக்கிற இடங்களில் நீங்கள் தடவி அது மேலே ஒரு சின்னதாக ஒரு துணியிலையோ அல்லது ஒரு சாதாரணமாக ட்ரெஸ்ஸிங் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸிங் மெட்டீரியல் வாங்கி அது மேலே ஜஸ்ட் போர்த்தி வைத்தாலே போதுமானது. பெரும்பாலான நேரங்களில் மேல் பூச்சாக இந்த எண்ணெய்களை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, மஞ்சள் எண்ணெய் பயன்படுத்தும் பொழுது அந்த ஹீட் பாயில் நல்லா அப்படியே சப்சைட் ஆகிடும், சரியாயிடும். சில வேலைகள் என்ன ஆகும்னா கொஞ்சம் பழுத்து உடைய ஆரம்பிக்கும். உடையும் பொழுது அதுலேருந்து வெளியேறக்கூடிய சீல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் பட்டுச்சுன்னா அதிலிருந்தும் புதிய வேனல் கட்டிகள், ஏன்னா அது பாக்டீரியானால் வரக்கூடியது வர்றதுனால அந்த சீலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் பட்டு மீண்டும் பக்கத்து இடங்கள்லாம் கட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே சீல் உடையும் பொழுது பாதுகாப்பாக அதை சுற்றி ஒரு சுத்தமான துணி வைத்து அல்லது பஞ்சு வச்சு அதை நீட்டாக சரி செய்துக்கணும். அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்க, சுத்தம் செய்து ப்ராப்பராக அந்த மருந்து மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு வரோம் அப்படின்னாலே 1 வீக்கில் அது சரியாக போயிடும். எனவே தேவையற்ற அனாவசியமான ஆன்டிபயாட்டிக்கள் எடுக்கிறத, வழிமருந்துகள் எடுக்கிறத இந்த மாதிரியான ஹோம் ரெமெடி பண்ணுறதுனால தவிர்க்க முடியும்.
அதுக்கு மேலே பம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த அந்த ஹீட் பாயில்ஸ் வந்து ரொம்ப பெருசாக வருது அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய மருத்துவரை சந்தித்து ஐஎன்டி மாதிரி பண்ணிக்கலாம். இன்செஷனல் ட்ரைனேஜ்னு சொல்லக்கூடிய முறையான விதத்தில் அதை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி விடுவாங்க. அதுக்கப்புறம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த அருகம்புல் சாறு 14 நாட்கள் குடித்து வரலாம். செய்யக்கூடாதவை, அடிக்கடி ஹீட் பாயில்ஸ் வர்றவங்க செய்யக்கூடாதது சில விஷயங்கள்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, அதிகமாக அசைவம் எடுக்கிறத தவிர்த்துருங்க. ஆல்கஹால் ஸ்மோக்கிங் மாதிரியான ஹேபிட் இருந்ததுன்னா அதனாலையும் இது இன்டியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதீதமான வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறது போன்றவற்றை தவிர்த்து கொள்ளலாம். அடிக்கடி நீர் காய்கறிகள், நீர் பழங்கள் அதிகமாக எடுக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கிறது போன்றவற்றை செய்து உங்கள் உடல் வெப்பநிலையை சமமாக வைத்துக்கொள்வது கோடை காலத்தில் மிக மிக அவசியமானது. அடிக்கடி வரக்கூடிய ஹீட் பாயில்ஸ் என்னவா மாறும் அப்படின்னா, உள்ள இரத்தத்தில் அதிகமான பாக்டீரியாக்களை விட்டு செல்லும். ஸோ அது வந்து நீங்கள் கோடை காலங்கள் அல்லாத நேரங்கள்லையும் இந்த ஹீட் பாயில்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே வேனல் கட்டி வந்ததுன்னா இந்த மாதிரி இயற்கை மருத்துவத்தை செய்து சரி செய்து கொள்ளுங்கள். டாக்டர் எஜே ஹார்டியில் ஏற்கனவே இது அல்சர், ஆஸ்மா மற்றும் உடல் எடை குறைப்பு போன்ற 200 மேற்பட்ட தலைப்புகளில் வீடியோக்கள் பதிவிடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் புதுசாக சேனல் பார்க்குறவராக இருந்தால் டாக்டர் எஜே ஹார்ட் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க. நாம் பதிவிடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். பார்த்து பயனடைந்து மற்றவர்களோடும் லிங்கை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.